சுமிதா சமையல் வாசலுக்கு வணக்கம்ப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6 மாதம் தாய்ப்பால் குடித்த பிறகும் அதுக்கு பிறகு, அதாவது தாய்ப்பால் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் குடிக்கலாம், அதை பற்றி ஒன்றுமே இல்லை, இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுங்க. 6 மாதத்துக்கு பிறகு அதில் தாய்ப்பால் வந்து போதுமான உணவு பத்தாது. அதனால 6 மாதத்துக்கு பிறகு என்னென்ன உணவு கொடுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன், உணவு பட்டியலே கொடுத்துருக்கேன். அந்த உணவு பட்டியலில் இந்த பழங்களும் வரும். முத முத எடுத்த உடனே குழந்தைகளுக்கு வந்து வாழைப்பழமோ என்ன மற்ற பழங்களோ நசுக்கி கொடுத்தோம்னா சாப்பிட தெரியாது, அதுகளுக்கு இது மென்று முழுங்க தெரியாது. அதனால் அந்த வாழைப்பழத்தை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து சொல்லி வாய்மொழியாக தான் சொல்லியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த குழந்தைகளுக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது வந்து பழங்கள் வந்து நாட்டுப்பழம் தான் ரொம்ப உகந்தது. இந்த மாதிரி நாட்டு பழங்கள் தான் ரொம்ப அதாவது ஜீரண சக்தியை உண்டாக்கக்கூடியது. இப்போது நாட்டுப்பழம் எங்கள் ஏரியாவில் கிடைக்கல, அந்த அது அது கிடைக்காமல் இருக்காது. இப்போ நாட்டுப்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கே தேடி 1-2 கடையில் தேடி பாருங்கள். அதுக்கு பதில் செவ்வாழை ரஸ்தாலி இப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, செவ்வாழை ரஸ்தாலி கொடுக்கணும்னா மோஷன் கொஞ்சம் டைட் ஆகும். அப்படி மோஷன் டைட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் பழம் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்போ அதை வந்து ஈக்குவல் பண்ணிடும், பேலன்ஸ் பண்ணும். அப்படி இல்லைனா பார்த்தீங்களா, இது வந்து கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி வந்து பார்த்த தோல் தான் அப்படி இருக்கும், ஆனால் கற்பூரவள்ளி வந்து ரொம்ப குளிர்ச்சியான பொருள். இதே மாதிரி கற்பூரவள்ளி பழம் கொடுக்கலாம். மழைப்பழம் கிடைக்கும், குட்டி குட்டியாக கொடுக்க சிறுமலை பழம்னே வருது. இப்போ சிறுமலை பழம் கிடைக்குதுப்பா, அது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப சத்தானது கூட. அந்த பழம் வந்து மார்க்கெட்டில் எப்போவுமே கிடைக்கும், அதுதான் டிமாண்டு. குட்டி குட்டியாக தான் இருக்கும், குட்டி குட்டியாக வெல்ட்டு பிஞ்சு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அது கிடச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அந்த பழங்கள்லாம் 3 பழம், 6 மாதம் குழந்தைங்கன்னா உரிச்சோம்னா குட்டி உண்டாக இருக்கும். 3 பழம் அதை உரித்து மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சமாக பால் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா பஞ்சாமிரதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்க லெவல் கிளம்புன்னு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு 1/2 டம்ளர் சுடுதல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்து கிடைக்கும். அந்த பழங்களை வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக செமிக்கும். நம்மளே பாருங்கள், பழங்கள் சாப்பிட்டு பால் சாப்பிட்டோம்னா ஈஸியாக நம்ம செமிச்சிட்டு அடுத்த நிமிஷம் பசிக்கும். அது சிறுமலை பழம்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மலைப்பழங்க இருக்கே மலைச்சிக்கலை நிற்கக்கூடியதே இந்த பழம், மலைப்பழம். அது வந்து ரொம்ப காஸ்ட்லி தான்ப்பா, 1 பழமே 10 ரூபா விற்கும். நம்ம குழந்தைக்கு தானே கொடுக்க போகிறோம், வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் மெனக்கிட்ட அதை வாங்குங்க. அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து மலச்சிக்கலே இருக்காது. இன்னும் வந்து இந்த பழங்கள் கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு வந்து அந்த ஈஸியாக டைஜஷன் ஆகும், மோஷன் பிரச்சனையே இருக்காது, கலர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த பழங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. அது எப்படி அடிச்சு காமிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் நாட்டு பழம் எடுத்துருக்கேன், 1 பழம் போதும் 6 மாதம் குழந்தைக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து பழகிடணும், அப்போ அவங்களுக்கு இந்த டேஸ்ட் கட்டாயம் பிடிக்கும். அப்போ அடுத்தடுத்து டெய்லி வந்து 1 நாட்டுப்பழம் மிக்சியில் அடித்து உங்களுக்கு கொடுத்து பழகிட்டோம்னா சரி, அவங்களுக்கே அந்த மலச்சிக்கல் எல்லாமே போயிடும். அப்போ நான் அடித்து காமிக்கிறேன். இப்படி உரிக்கும் போது இந்த மாதிரி தோல் பகுதி இப்படி இருக்கணும், இப்படி வரணும். இதுதான் நல்ல ஒரிஜினல் நாட்டுப்பழம். இப்படி நார் நாராக இருக்கணும் இந்த பார்த்தீங்களா, அந்த நார், இந்த நாரோடதே நம்ம சேர்த்து போட்டு அடிக்கணும், நார் எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்துகிட்டு இந்த பழத்தை 2-3 கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு சேர்த்துடணும். இந்த லாஸ்ட்டில் இருக்க பகுதியெல்லாம் எடுத்துடணும், இந்த மாதிரி எடுத்துடணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு வர மிக்சியில் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கை மிக்சியில் போட்டாச்சப்பா, நல்லா ஒரு 2 நிமிஷம் ஓடட்டும். ஓடின பிறகு இது கூட நம்ம ஆற வச்ச பால் இருந்தால் கொஞ்சம் போல் இது கூட சேர்த்துக்க வேண்டியது. பாருங்கப்பா நல்லா அடித்தாச்சு, பாருங்கள் நல்லா வலுவலுன்னு இருந்தால் வெண்ணெய் மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தால் பால் கூட தேவையில்லைப்பா, ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா, அதாவது ரஸ்தாலி செவ்வாழை போடும்போது வந்து கெட்டியாக இருக்கும் பழம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பால் சேர்க்கவே வேண்டியதில்லை, இதுக்கு பால் தேவையில்லைப்பா. இப்படியே எடுத்து ஊட்டிடலாம். இந்த மாதிரி குட்டி ஸ்பூனை வச்சுக்கிட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட் ஆகும், பழமே நல்லா இனிப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நாங்கள் பக்கத்தில் அரைச்சி குழந்தைகளுக்கு கொடுத்துட வேண்டியது. இப்போ பாருங்கப்பா இதில் வந்து இந்த பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி தான் காமிக்கிறேன், இந்த பழம் நல்லாவே நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது கூட்டலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் மூல பால் காய்ச்சி ஆற வச்சு ஆடை நீக்கின பால், ஆடை நீக்கணும்ப்பா. அது உள்ளே இருந்துச்சுன்னா ஆடையும் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க வந்து வாந்தி எடுத்துரும், உமட்டிடும். கொஞ்சம் மூல பாலை வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா இதை நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டு நல்லா இந்த அடித்தோம்னா நல்லா இருக்கும், பாலோடு சேர்த்து அடிக்கும் நல்லாயிருக்கும். இதை வந்து 11 மணி வாக்கில் நம்ம கொடுப்போம். பாருங்கப்பா வாழைப்பழம் அடித்து காமிச்சிட்டேன், இந்த பாருங்கள் நல்லா நல்ல மாதிரி இருக்குன்னு காமிச்சிருக்கேன். இது வந்து 11 மணி லெவலில் பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு பால் குடிச்சிருப்பாங்க, 8 மணியை போல் ஒரு இட்லி ஊட்டியிருப்பீங்க, இல்லை நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் சாதம் ஊட்டியிருப்பீங்க. அதுக்கு பிறகு 1-2 மணி நேரம் கழிச்சுக்கும் போது இந்த மாதிரி தாங்குற மாதிரி இந்த மாதிரி பழத்தை கொடுத்துடணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து 1/2 மணி நேரம் அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு பசி தாங்கும். அதுக்கு பிறகு நம்ம வந்து 12:30 போல் திருப்பி மத்தியானத்தில் 1 பருப்பு சாதம் அந்த மாதிரி விட்டுணும். அந்த பருப்பு சாதமும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன், எப்படி செய்யணும்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன். அப்போ தான் சொன்ன மாதிரி செஞ்சு பயனடைங்க, குழந்தைகளை ஆரோக்கியமாக வளங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.